நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் பட வாய்ப்புக்காக தன்னை படுக்கைக்கு அழைப்பதாக மீட்டூவில் தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு வருகின்றது. நடிகை இசா கோபிகரும் தற்போது பாலியல் புகார் கூறியுள்ளார். இவர் நெஞ்சுநிலை படத்தில் விஜய் ஜோடியாக நடித்தவர். பிரசாந்த் ஜோடியாக காதல் கவிதை, அரவிந்த் சாமியுடன் என் சுவாச காற்றே, விஜயகாந்துடன் நரசிம்மா ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார். இந்தியில் முன்னணி நடிகர்களுடன் அதிக படங்களில் நடித்துள்ளார். இசா கோபிகர் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பிரபல தயாரிப்பாளர் என்னிடம் முன்னணி கதாநாயகன் படத்தில் நடிக்க வாய்ப்பளிப்பதாக தெரிவித்து அந்த கதாநாயகனிடம் பேசும்படி கூறினார். அந்த நடிகருக்கு நான் ஃபோன் செய்தேன். அவர் தன்னை நேரில் சந்திக்கும்படி அழைத்தார். யாருடன் வருவீர்கள் என்று கேட்டார். டிரைவருடன் வருவேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். நீங்கள் தனியாக வாருங்கள் என்றார் அந்த பிரபல நடிகர். அவரது உள்நோக்கம் புரிஞ்சது. உடனே சுதாரித்து நாளைக்கு வர எனக்கு நேரமில்லை என்று ஃபோனை துண்டித்து விட்டு அந்த தயாரிப்பாளருக்கு ஃபோன் செய்தேன். எனது திறமை அழகை பார்த்து முடிந்தால் வாய்ப்பு கொடுங்கள், வேறு எந்த விஷயத்துக்கும் நான் உடன்பட மாட்டேன் என்று கூறிவிட்டேன். இப்படின்ட்டு இசா கோபிகர் கூறியிருக்காங்க. படுக்கைக்கு அழைத்த நடிகர் பெயரை அவர் வெளியிடவில்லை.